हाय फ्रेंड्स, वेलकम बैक टू अवर चैनल डाइनिंग एंड डिज़ाइन। इनकी मेरी सोया चंक वे और डिश् पड़पर स्नैक्स मारे सापड़े सैड डिश्शा यूस पड़ा अभी पड़े पाकल इनके सुड़ी वे ऊती कुछ नेर साफ्ट पड़ा ऊरे वेपर और 10 मिनट्स ना ना पिंजटे पिंजदों इत ना पिंज पता ती वर अदल वह बबल्स ना वो रे मू ती ऊती ना अलसी एड़े अलसिटे ना पिंजा एचर इनपल देव पाकल ना साफ्टा इंक ना वो कपल्व के फुल कपल् ना तयर एड़े उप टी स्पून मिगूल इतना गरम मसाल चिकन मसाल कुछ एंजम चिकन मसाल कुछ गरम मसाल इतना इला मिक्स पड़ी के फर्स्ट ना वो इोड़ उप सेक तयर इतना இந்த சோயா சோயா சங் வந்து அப்சர்வ் பண்ணோம் வாட்டரா இருந்தாலும் நம்ம என்ன லிக்விடா ஊத்துறோமோ அதை அப்சர்வ் பண்ணிரோம் நம்ம அதுக்கு பதில் வந்து தயிர் சேர்த்துட்டோம்னா தயிரோட டேஸ்ட் இறங்கி அது நல்லா இருக்கும் உள்ளர அதனால தான் நான் தயிர் சேக்கறேன் இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த எல்லாத்தையும் சேர்த்துட்டு அதை நல்லா பிசைஞ்சு வச்சிரலாம் இது வந்து 65 சிக்கன் 65 க்கு எப்படி பிசைவோமோ அதேமாரி எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் நம்ம அப்படியே வச்சிடலாம் ஒரு 5 மினிட்ஸ் வச்சிடலாம் இப்போ நான் அதுக்கு மேலே வந்து கோட்டிங் பண்ணுவேன் அது என்னன்னு பார்க்கலாம் இப்போ இது ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு ஊறிடுச்சு இப்போ இது மேலே கோட்டிங் பண்ணுறதுக்கு வந்து கிறிஸ்பி ஃப்ரை மிக்ஸ்ன்னு அந்த மிக்ஸை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் அது வந்து கொஞ்சம் மேலே போடும்போது கொஞ்சம் கிறிஸ்பியாக நல்லா கிடைக்கும் அதுக்காக இது வந்து இதை இந்த சிக்கன் மசாலாவும் கரம் மசாலாவும் தான் கொஞ்சம் கொஞ்சம் நான் சேர்த்துருக்கேன்றதை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்போ கிறிஸ்பி ஃப்ரை மிக்ஸ் இது வந்து சிக்கனுக்காக உள்ளது இது வந்து வெஜ்ஜுக்காக உள்ளது வெஜ் ஃப்ரை மிக்ஸ் இது இப்போது இதில் வந்து கொஞ்சம் தான் இருக்குது இந்த க்ரீன் பாக்கெட் இதை வந்து நான் இதில் போட்டு ஃபுல்லாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன் கொஞ்சம் அளவு தான் இருந்தது இப்படி வந்து இந்த மாவு போட்டு நம்ம பிசையும் போது அது கொஞ்சம் தனித்தனியாக ஆகிற சான்ஸ் இருக்குது தனியாக ஆகிறதுக்கு ஏன்னா வந்து ஒரே மாதிரி எல்லாமே போட்டு மிக்ஸ்டாக இருக்குது பாருங்கள் எல்லாமே தயிர்லாம் போட்டனால இப்போ கொஞ்சம் மாவு போடும்போது தனித்தனி இதாக வந்து அது செப்பரேட் ஆகிடும் அதுக்காக இந்த மாவை கொஞ்சம் நான் போகிறேன் இந்த அதுவும் இல்லாமல் இந்த மாவில் வந்து கிறிஸ்பி மாவில் மிக்ஸில் வந்து கொஞ்சம் ஸ்பைசஸ்லாம் போட்டிருப்பாங்க அதனால் அது கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும் அதுக்காக அது நான் மிக்ஸ் பண்ணுறேன் இப்போ பிரெட் க்ரம்ஸ் நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இப்போதைக்கு போட்டுக்கிருக்கேன் போட்டுக்கிட்டு கிறிஸ்பி இந்த ஃப்ரை சிக்கன் ஃப்ரை மிக்ஸ் இருக்கு இல்லையா இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதையும் அதே அளவு சேர்த்துட்டு இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இது வந்து காலியாக தீர தீர நம்ம திருப்பி மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் மிக்ஸ் பண்ண வேணாம் நல்ல இந்த மாதிரி அகலமான பிளேட்டில் வச்சுட்டு ஒவ்வொரு இதாக எடுத்து சோயாவையாக எடுத்து ஒன்று ஒன்றுலேயும் அந்த பிரெட் க்ரம்ஸையும் அந்த மாவையும் நல்லா கோட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி தனித்தனியாக இப்படி கோட் பண்ணி எடுக்கும்போது இது வந்து ஃபுல்லாக வந்து கவர் ஆகணும் இந்த பிரெட் க்ரம்ஸ்லேயும் இந்த மாவுலையும் கிறிஸ்பி மாவுலையும் நல்லா கோட் ஆகணும் நல்லா அழுத்தி விட்டே நான் வந்து இதை நான் பிசைஞ்சிக்கிட்டேன் நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் நான் வந்து எண்ணெய் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன் பார்த்தாலே தெரியுது நான் இதுக்கு முன்னாடி வந்து சிக்கன் 60 இதுலேயே வந்து 65 சிக்கன் 65 பண்ணுற மாதிரி சோயாலே நான் பண்ணியிருக்கேன் அது மாதிரி வேறு வேறு ஃப்ரை பண்ணுற இதெல்லாம் பண்ணியிருக்கேன் பட் வந்து ரொம்ப வந்து எண்ணெய் குடிச்சிரும் நம்ம எவ்வளோ எண்ணெய் ஊற்றினாலும் ஃபுல்லாக எண்ணெயெல்லாம் குடிச்சிரும் அதனால் அது வந்து எனக்கு அது சாப்பிட்றதுக்கே எனக்கு மனசு வரும் அது இவ்வளோ எண்ணெயாக இருக்கே அப்படின்ட்டு அதனாலே இது வந்து சாப்பிட வந்து யோசிச்சுட்டே இருப்போம் செய்கிறதுக்கு இப்போ என்னாச்சுன்னா இந்த மாதிரி கோட் பண்ணிவிட்டு
நம்ம போடும்போது அது ஒரு ரீசன். இன்னொன்று வந்து அது வந்து உள்ளற வாட்டரை நம்ம ஃபுல்லாக பிழிஞ்சு எடுத்துடுறோம் இல்லையா, அது வந்து அந்த இடம் வந்து இதாக தானே இருக்கும். அப்போது நம்ம அப்படியே நம்ம அதில் வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பொரிக்கும்போது எல்லா எண்ணெயும் உள்ளே அப்சர்வ் ஆகிடுது. அதனால் இப்போ தயிர் நான் வந்து போட்டு நம்ம ஃபுல்லாக நம்ம பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் போட்டு கோட் பண்ணிவிட்டு போடுறோம் மாவெல்லாம். ஸோ வந்து இது அதுதான் அதோடய ரீசன், அது எண்ணெய் குடிக்காமல் இருக்கிறதுக்கு. எண்ணெய் வந்து குடிக்கவே இல்லை, ரொம்ப நான் ஊற்றின எண்ணெய் அப்படியே தான் இருந்துச்சு, கொஞ்சம் தான் குறைஞ்சிருச்சு, மற்றபடி எண்ணெய் வந்து அதை அப்சர்வ் பண்ணவே இல்லை. அது ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட். ரெண்டாவது வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருந்தது, ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. அதனால் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இது செஞ்சு பார்த்துட்டு என்னோடய டேஸ்ட் நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து இதை வீடியோவாகவே அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக இது வேறு டேஸ்ட்டாக தான் இருக்கும். அந்த 65லாம் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி இருக்காது. இது ஃப்ரை பண்ணி எடுத்தது, அதோட ஆனியன் அப்புறம் வந்து டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்லாம். நல்லா இருந்துச்சு, நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இது பாருங்கள், உள்ளார ஆயில் அப்சர்வ் பண்ணலன்றதை நான் சொல்லிகிட்டு இருக்கேன். உள்ளார பாருங்கள், இதில் கிறிஸ்பியாகவும் இருக்குது, நல்ல இதாக டேஸ்டியாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.